ஹாய் காய்ஸ், நம்மளோட இந்த வீடியோவில் வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலும் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் அதில் போயிட்டு நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராமையோ ஒரு பைத்தான் ஒரு கேம் சாஃப்ட்வேர் நீங்களே ஒரு கேம் கிரியேட் பண்ணத்தோ பட் நீங்களே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறதோ உருவாக்க முடியாது. நீங்கள் அதில் ரன் பண்ணி பார்க்கலாம், ஒரு ப்ரோக்ராமை மாடல் ரன் பண்ணி பார்க்கலாம், எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம், சும்மா எக்ஸிபிஷன் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரோக்ராமை ரன் பண்ணி அதுலேருந்து ஒரு அவுட்புட்டை நீங்கள் ஒரு ஆப்போவோ இல்லை கேமாவோ உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அந்த பைத்தானுன்னு ஒரு குறிப்பிட்ட ஆப் இருக்குது. அந்த ஆப் இறக்கி வேணா அந்த ஆப் பேர் தான் பைச்சாம். பைச்சாமும் பைத்தானும் ரெண்டு ஒன்று தான். ஏன்னா பைச்சாமில் பெரிய பெரிய ப்ரோக்ராமையும் அவுட்புட்டையும் ரன் பண்ணி கொண்டு வந்து அதில் நீங்கள் ஒரு கேம் சாஃப்ட்வேரை கூட ஒரு கேம் கூட உருவாக்கலாம், ஒரு ஆப்ஸ் கூட வாட்ஸ்அப் மேம் ஃபேஸ்புக் மாரி நீங்களும் ஒரு புது ஆப்ஸ் ஒரு ஆப் கூட உருவாக்கலாம். அதுக்கு தான் நம்ம பைச்சாம். அந்த பைச்சாம் கரெக்ட் வெர்ஷன் எந்த கம்யூனிட்டி வேணுமா, ப்ரொஃபஷனல் வேணுமா, உங்களுக்கு என்ன எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே நீங்கள் போயிட்டு பைச்சாம் டவுன்லோட் விண்டோஸ் 10 ஆகட்டும், விண்டோஸ் 7 எல்லாத்துக்கும் எல்லா வெர்ஷனுக்கும் ஏற்ற மாரி இருக்கும். நீங்கள் 30 விண்டோஸ் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஃபிஜி வந்து 64 பிட்டா 32 பிட்டான்னு பார்த்து நீங்கள் கரெக்ட் வெர்ஷன் இருக்குன்னா உங்கள் பைச்சாம் வந்து கரெக்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைச்சாமில் வந்து அதாவது நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து IDE உங்களுக்கு வேணும்னா பைத்தான் பைச்சம் இந்த ஒரு பைத்தான் பைச்சம் வந்து 2021-22 ஏப்ரல் அப்டேட் பண்ணியிருக்காங்க 2021 வெர்ஷனுக்கு. இதில் வந்து நீங்கள் விண்டோஸ்க்கும் மேக் ஓஎஸ்க்கும் லினக்ஸுக்கும் வேணும்னாலும் இறக்கலாம். உங்களுக்கு கம்யூனிட்டி வேணும்னா கம்யூனிட்டி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், ப்ரொஃபஷனல்னா ப்ரொஃபஷனல் டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். இந்த பைச்சாமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டாலும் இன்ஸ்டால் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயம் அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, அந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே பைச்சாமை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பைத்தானையும் பைச்சாமை எப்படி ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ அந்த பைச்சாம் நீங்கள் தனியாக விட்டீங்கன்னா பைத்தானும் இதுவும் கனெக்ட் ஆகாமல் ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் பைத்தானும் பைச்சாமும் ஒன்றா இணைச்சா தான் அந்த பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடிய ப்ரோக்ராமை அப்படியே நீங்கள் பைச்சாம் டைரெக்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பைச்சாமை இன்ஸ்டால் பண்ணதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் மெயினாக அதில் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மெயினாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு 64 சிஸ்டம் வந்து 64 பிட்டாக இருந்தால் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 34 பிட்னால் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாரி இருக்கும். ஏன்னா 64 பிட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க, இது நெக்ஸ்ட்டு கொடுத்தாங்க. இங்கே தான் மெயின் இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன்ஸ், அதாவது நீங்கள் அப்டேட் பேத் வேரியபிள்ஸ், அதாவது பைத்தானில் வந்து நீங்கள் பைத்தான் ஏற்கனவே ஒரு வீடியோ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணி சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து ஆட்டட் பைத்தான் சொல்லி கொடுத்துருப்போம். அதேமாரி இதில் வந்து ஆட்டட் லைன்ஸ் அண்ட் டு த பேத் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லேப்டாப் வந்து 64 பிட்டாக இருந்துச்சுன்னா 64 பிட் லான்ச்சர்னு கொடுத்துருங்க. ஏன்னா 34 இருந்தால் 64 கம்பேர் ஆகாது, பட் ஹேங் ஆக ஆரம்பிச்சுன்னா நீங்கள் 64 லேப்டாப் பிட்ஸ் வச்சிங்கன்னா அது லான்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதாவது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு ஃபோல்டர் பண்ண போகிறீங்களான்னு கேட்டால், நாம நாங்கள் ப்ராஜெக்ட் இல்லை ஃபோல்டர் ஓப்பன் ப்ராஜெக்ட்டும் ஒரு தனியாக ஃபோல்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டட் ஓப்பன் ஃபோல்டர் ஆர் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இங்கே கிரியேட்டட் ஆஷன் பிஒய்னா பைத்தான் சொல்லலாம். ஏன்னா பிஒயை ஷார்ட் ஃபார்ம் பிஒய்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிஒய்னா பைத்தானு, அந்த ரெண்டு பைத்தானும் ஒரே மிங்கில் ஆக்கணுமா, கிரியேட்டர் அசோசியேஷன்ஸ் அதாவது ரெண்டுத்தையும் ஒரே அசோசியேஷன் ஆக்கணுமா சொல்லி எஸ் அசோசியேஷன் கொடுத்துருங்க. அப்புறமேட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது அந்த பைத்தான்ஸில் எங்கே போய் உட்கார போதும், அட்மிஷன் டூல்ஸ் வந்து AMDT ரீபூட் ரேண்டம் சாஃப்ட்வேர் பேண்டிகாம் பிளண்டர், அதாவது பைச்சம் வந்து எந்தெந்த அதாவது எந்தெந்த சாஃப்ட்வேருக்குள்ளலாம் லிங்க் இருக்க போதும்னு சொல்லிட்டு இதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் அண்டர் சிஸ்டம் சொல்லிட்டு பைத்தான் 3.9 இருக்குது. ஏன்னா 3.9 தான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷனை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லேட்டஸ்ட் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த இப்படி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சும்மா அதில் போயிட்டு ஒரு ப்ரோக்ராமையும் சின்ன சின்ன ப்ரோக்ராம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சொல்லிட்டு ஸ்ட்ரிங்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் தான் பைச்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த இந்த அதாவது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா பொறுமையாக எல்லா ப்ரோக்ராம் எல்லாருடைய ஃபோல்டரோடையும் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முக்கியமாக பைத்தான் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 87% வர வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஸ்பீடாக முடிஞ்சிடும். இந்த வீடியோ